அதாவது இந்த மனவியல், அதே போல் இந்த உளவியல், இந்த வாழ்க்கை முறை சிக்கல்கள், இதை பற்றிலாம் ரொம்ப ஒவ்வொரு தடவை இந்த காலகட்டத்தில் இன்றைய இளைஞர்களிருந்து நேற்றைய தலைமுறை சேர்ந்தவங்களும் கூட இதை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கெல்லாம் யாரும் போய் நின்னதில்லை. ஒரு கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை கேட்பதற்காக வந்தவங்களாம் கிடையாது. ஆனால் அன்றைக்கி ஆனந்தமாக வாழ்ந்தாங்க வாழ்க்கையில். இன்றைக்கி மட்டும் ஏன் எதற்கெடுத்தாலும் ஒரு கவுன்சிலிங் போகணும், எதற்கெடுத்தாலும் உங்களை மாதிரி ஒரு நிபுணர்களை சந்தித்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு கொஞ்சம் தீர்வு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரியான நிலைக்கு எது காரணமாக இருந்திருக்கும், வாழ்க்கை முறையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இது ரொம்ப நல்ல கேள்வி. நான் பல இடங்களில் இந்த இடத்தை பற்றி பேசி இது இதற்கான ஒரு ஆலோசனை கூடங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை வந்து ஒரு டீட்டெயில்டாக சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நான் இதை எடுத்துக்கிறேன். சொல்லுங்க. நிச்சயமாக நம்ம அன்றைய பண்டைய காலங்களில், அதாவது முந்தைய காலங்களில், நம்மளுடைய டே டு டே லைஃப்லேயே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது. நடந்து போக வேண்டிய சூழல் இருந்தது. வேலைகள், வீட்டு வேலைகள் பார்த்துட்ருப்போம். அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடற்பயிற்சிகள் வந்து நம்ம டே டு டே லைஃப்லேயே இருந்தது. அதனால் தனியாக முறையில் ஒரு வாக்கிங்னு ஒன்று போக வேண்டிய சூழலோ, ஒரு ஜிம்முக்குண்டு போக வேண்டிய சூழலோ, உடற்பயிற்சி கூடங்கள் இருக்க வேண்டிய சூழலோ அப்போ இருக்கலை. அதே மாதிரியே அந்த முந்தைய காலகட்டங்களில் எல்லாருமாக சேர்ந்து வாழக்கூடிய கூட்டு குடும்பங்கள் இருந்தது. தன்னை ஒரு 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 குழந்தையை வந்து ஒரு தகப்பன் வந்து அடித்தார்னா, ஏன் அடித்தா என்னுடைய பேரனன்னு கேட்குறதுக்கு அங்கே அவருடைய தகப்பன் அந்த இடத்துல இருப்பார். தன்னை அடிக்கக்கூடிய தகப்பனை பேசுறதுக்கு இன்னொரு ஃபாதர் இருக்கிறாரு அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியும். இதெல்லாம் சகஜம். அடிப்பதும் தேற்றுவதும் போற்றுவதும் சகஜம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இயல்பு நிலை வந்துடும். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து நியூக்ளியர் ஃபேமிலி, சின்ன சின்ன ஃபேமிலியாக போயிருச்சு. இங்கே வந்து டாலரன்ஸ்க்கு இடம் இல்லை, சகிப்புத்தன்மைக்கு இடம் இல்லாத மாதிரியே அங்கே வந்து டீம் ஒர்க்கு, கூட்டாக சேர்ந்துக்கிறது, எல்லாருமே சேர்ந்து அந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ மனசில் அந்த பயிற்சிகளே இல்லாமல் நம்ம நேரடியாக ரஷ் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதை பேலன்ஸ் பண்ணவே இல்லை எந்த இடத்துலையுமே. இந்த இடத்துல எப்படி உடற்பயிற்சி இல்லாமல் நம்ம ஜிம்மு வந்ததோ, அதே மாதிரி மனப்பயிற்சி இல்லாமல் மனப்பயிற்சிக்குங்கான ஒரு கவுன்சிலிங் சென்டர்ஸ், கேம்ப்ஸ் இன்றைக்கி நெசசிட்டியாக இருக்குது. அதான் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பல இடங்களில் பார்க்குறோம், மனச்சிக்கலுக்காக நிலையங்கள், அதே போல் யோகாமான மாதிரியான செயல்பாட்டு தன்மையில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள், யோகா பயிற்சி எடுத்துக்கங்க, உடற்பயிற்சி எடுத்துக்கங்க, இதெல்லாம் வந்து மனசை ஒருநிலைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், தியானம் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இதோடு சேர்ந்து உங்களுடைய இந்த பின்னணியில் இயங்கிட்டிருக்கிறதுனால அதுவும் முக்கியம். இதை கடந்து இன்னும் ஒன்று அவசியமாக தேவைப்படுது, அது எதுவாக இருக்கணும்? நிச்சயமாக, அதாவது நான் வாழ்வியல் அப்படிங்கிற, அதாவது லைஃப் கோச்சிங் அப்படிங்கிறோம். இதாவது லைஃப் கோச்சிங் அப்படிங்கிறது சைக்காலஜி, அதாவது ஒரு மன அழுத்தம் வந்தால் தான் சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நாங்கள் சொல்கிறது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதாவது நீங்கள் வந்து நீந்த, நான் டிரைவிங் கற்றுக்கிறது வந்து முன்னாடி எப்படி இருந்தது, முன்னாடி இவ்வளோ பெரிய இவ்வளோ நிறைய கார்கள் வந்து இருக்கலை. அந்த இப்போ நம்ம டிரைவிங்கை நல்லா எவ்வளோ ஒரு தேர்ந்த டிரைவரு தவறான முறையில் ஒருத்தர் கார் ஓட்டிட்டு வந்தால் கூட தன்னுடைய காரையும் தன்னோட காரில் இருக்கிற அத்தனை பயணிகளையும் அவர் சேவ் பண்ணுற மாதிரி டிஃபென்சிவாக அவர் காரை ஓட்டணும். அவர் தானே தப்பாக ஓட்டிட்டு வந்தாருன்னு அந்த கார் யாரை ஹிட் பண்ணும், இவருக்கும் அடியாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த லைஃப் ஸ்கில் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளும் போதே மற்றவங்க தவறாக நடந்தால் கூட தன்னை பாதுகாத்துக்கிற முடியும். நிதானமாக அவங்களால அந்த லைஃப்பை கொண்டு செல்ல முடியும். தன்னை சுற்றி இருப்பவர்களையும் நினைத்து அந்த காரில் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கும் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிதானமாக போக முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன். நிச்சயமான முறையில் ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயுமே மாரல் வேல்யூஸ், வாழ்வியல், அதாவது எல்லா விஷயத்துலையும் எப்படி ஒரு விஷயத்தை அணுகணும், ஆமாம் அணுகுதல் தெரியல, அணுகணும் அப்படிங்கிறது ஒரு, அதாவது எல்லாத்துலேயும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இல்லாமல் யூ ஷுட் ஹேண்டில் இட், எப்படி கையாள்றது அப்படிங்கிறத பழகி கொடுக்கணும். ஏன்னா பல இடங்கள் எந்த மாதிரி போயிடுச்சுன்னா, விட்டு கொடுத்தலே தவறான ஒரு செயல் மாதிரி, தேர் நாட் ஸ்மார்ட் இனஃப் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அதனால் எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு எந்த ஒரு ஸ்கில்லையும் படித்து கொடுப்பது மாதிரியே, ட்ரைனிங் கொடுப்பது மாதிரியே இந்த லைஃப் ஸ்கில்லும் ட்ரைனிங் கொடுக்கப்படணும். இன்னைக்கு வந்து மனம்ங்கிற இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம அரசே இதை ஏற்படுத்திருக்குது. இரண்டு வருடமாக நான் சொல்லி வந்துட்டே இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது நிச்சயமா எல்லா இடத்தையும் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம எப்படி இந்த ரோடு வந்து விசாலப்படுதோ, என்று எத்தனையோ கார்கள் வந்து இவ்வளோ கார்கள் போவதற்காக ரோடு விசாலப்பட்ட மாதிரி நம்முடைய மனம்
எல்லாரையும் ஏற்றுக்கொள்வதற்கு நம்மை சுற்றி அத்தனை விஷயங்கள் வந்து விழுது. இன்றைக்கி கூகுளில் இவ்வளோ விஷயத்தையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்முடைய மனம் வந்து ப்ராடன் ஆகணும், நம்முடைய அறிவு வந்து ப்ராடன் ஆகணும், நம்முடைய பார்வை வந்து லேட்டரல் திங்கிங் நமக்கு வரணும். இதற்கான பயிற்சிகள் தான் நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே. ரொம்ப அருமையாக, அதாவது மனசுக்கு இனிமேல் பயிற்சி கொடுக்கறதுக்கு தமிழக அரசே முன் வந்திருக்கு, அதுக்கான செயல் திட்டங்களையும் வரையறைகளையும் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் இனி வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமாக மன குறித்த பயிற்சி நிச்சயமாக கிடைக்கும். இன்னும் சொல்லுங்கள், இப்போ உங்களுடைய இத்தனை ஆண்டு அனுபவத்தில் ஒவ்வொரு நாட்டுக்குமே வேறுபடும். இப்போ இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களை இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வியல் சிக்கல் ஒன்றாக இருக்கலாம், இதே வந்து மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வியல் முறையில் ஏற்படுற சிக்கல்கள் வேறு மாதிரி இருக்கலாம். ஒவ்வொரு மக்களுடைய அந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கேற்ற மாதிரி சிக்கல்களுடைய வடிவம் மாறி இருக்கலாம். பொதுவாக எல்லாருக்குமே வரக்கூடிய முக்கியமான சிக்கல்னா எந்த சிக்கலாக இருக்குது, எதற்காக உங்களை அதிகமாக அணுகிறாங்க? இந்த கொரோனா டைமில் தான் நிறையா ஒரே மாதிரி, அப்போ தான் எனக்கு தோன்றியது, கொஞ்ச நாள் எல்லாருமே மற்றவர்களோட பழகாமல் வீட்டில் இருக்கும்போது பார்த்தாங்கன்னா அவங்க அவங்களாங்க இருக்கும்போது பார்த்தால் எந்த ஒரு நாடு பேதம் இனபேதம் எதுவுமே இல்லாமல் எல்லோருக்குள்ளேயும் ஒரே மாதிரி பிரச்சனை தான் வருது அப்படின்னு தோணியது எனக்கு. அது மூன்றே மூன்று பிரச்சனை தான். அது முக்கியமாக நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம்னா உறவு பிரச்சனை, ஓகே, ஃபைனான்ஸ் மணி, அவங்க எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் எவ்வளோ அவங்களோட எந்த மாதிரி இருந்தாலும் அவங்க லெவலுக்கு ஏற்ப அந்த பொருளாதார நெருக்கடியை வந்து சொன்னாங்க. ஒரு கால் இவங்க கப்பல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அடுத்த காலில் வந்து அவங்களோட அன்றாட தேவைக்குள்ள ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆக மொத்தத்தில் பொருளாதார ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இஷ்யூஸை கிரியேட் பண்ணுது, உறவுகளுக்குள்ள சிக்கலை ஏற்படுத்துது. அடுத்தது வந்து குழந்தைகளை எப்படி கொண்டு போகிறது, அந்த குழந்தைகளை நம்ம நினைத்ததை செய்யவும் வைக்க முடியாமல் அவர்கள் செய்வதை முழுதாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் இந்த சிக்கல் இருக்கு. இந்த சிக்கல் வந்து எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்குது. இந்த மூன்று பிரச்சனைகள் வந்து எல்லா இடத்துலையுமே இருப்பதை என்னால் உணர முடிந்தது. இந்த மூணு சிக்கலுக்கும் எது முக்கியமான காரணம் இருக்கும், பணம் மட்டுமா? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உறவு சிக்கல் ஏதோ அடிப்படையில் பணத்தின் பின்னணியில் உறவு சிக்கல் உருவாக்குறதுக்கு இருக்குது, உறவு மட்டுமே இருக்காது. இதே போல் குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கணும் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் பணம். அப்போ இரண்டுக்கும் நடுவில் பணம் மட்டும் இருக்குன்னா பணம் தான் முக்கியமான விஷயம்னா பணத்தை சரிப்படுத்திட்டா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் கேட்குறேன். இல்லை, ஆக்சுவலி என்னென்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம விரும்புவதை பெறுறதுல தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதனால் நம்ம இது எடுத்துட்டோம்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அவங்களோட மகிழ்ச்சிக்கு இது காரணம் நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம் நம்ம சுற்றி இருப்பவர்களையுமே. ஸோ அந்த மாதிரி நான் சொன்னால் நீ கேட்கணும், நான் சொல்கிறத நீ கேட்கல அப்படிங்கிற மாதிரி அந்த அது அந்த விஷயத்துலேயே ஒரு மரியாதை இருக்குது, ஏன்னா அவர்கள் மரியாதையாக ட்ரீட் பண்ணலை, இந்த மாதிரியான உறவு சிக்கல்கள்லாம் வருது. உண்மையிலே மகிழ்ச்சி அப்படிங்கிறது விட்டு கொடுத்தல்லையும் புரிதல்லையும் இருக்குது, தன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருக்குது. எதை நம்ம இப்படி தானே இருக்கணும் இப்படி தானே இருந்தோம்னு இல்லாமல் தெர் இஸ் அன் எக்ஸ்பைரி ஃபார் எவ்ரி திங். அதை மட்டும் நம்ம புரிந்து கொண்டால் நம்முடைய கவலைக்கும் நம்மளுடைய இதுவரைக்கும் இருந்த விஷயம் ஏதாவது விட்டு போனாலுக்கே தெர் இஸ் அன் எக்ஸ்பயர் ஃபார் எவ்ரி திங், அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அவ்வளோதான். நிச்சயமாக ஒரு எக்ஸ்பைரி ஆனதை மறுபடியும் புதுப்பிக்கக்கூடிய அல்லது ரெனியூவல் பண்ணக்கூடிய அதை ரிஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை காலம் உருவாக்கினால் நிச்சயமாக ஒரு என் கார்டு கிடையாது, அங்கேருந்து வந்து ஒரு ஓப்பனிங்காக ஒரு ஒரு நல்ல ஒரு தொடக்கம் இருக்கும். பாஸ் இட்ஸ் எ பாஸ் அந்த எக்ஸ்பயரிங்கிறது இட்ஸ் எ பாஸ். இப்போ நீங்கள் வந்து அதை எந்த மாதிரி அடுத்தது கொண்டு வர போகிறீங்க, இது சேம் திங்கா இன்னும் பெட்டராவா இல்லை வேற ஒன்றா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கிற அந்த தருணம் வந்து டு ப்ரீத் அவுட் டு மேக் யூ திங்க். ஸோ வாட் டு ஐ நீட் நவ், ஏன் அது என்னை விட்டு போணுச்சு? ஸோ ஐ நீட் சம்திங் எல்ஸ் ஆர் அந்த மாதிரி ஒன்று சேம் திங் ஐ நீட் டு கிரியேட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு பாஸ் டு மேக் யூ திங்க், அதை புரிந்து கொண்டால் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. ஸோ இப்படி இவ்வளவுதானே வேணும்னு நீங்கள் ஒரு கணக்கு நீங்கள் ஒரு க்வெஸ்சனர் வச்சு இது இதெல்லாம் அட்டைன் பண்ணணும்னு நினைக்காம முதல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் யூ ஆர். இன்னைக்கு இன்றைய தினத்துக்கு எனக்கு என்ன தேவை, இதுலேருந்து ஒரு மாதத்திற்கு எனக்கு என்ன தேவை, அந்த மாதிரி உங்கள் கண்ணு கேட்டின தூரத்தை முதல்ல அடைங்க. உங்கள் கை உங்களோட நான் எப்போதுமே சொல்கிறது உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது வந்து உங்கள் கண் பார்வைக்குரியதாய்க்கணும். உங்களோட கையால் எட்ட முடியாத அளவில் இருந்தாலுமே உங்கள் கண் பார்வைக்கு உள்ள விஷயமா இருந்தால் முதலடி இரண்டாவது அடி எடுத்து வைங்க. போக போக தான் வலி புலப்படும். யூ நீட் நாட் பி கிரேட் டு ஸ்டார்ட், யூ நீட் டு ஸ்டார்ட் டு பி கிரேட். கிரேட் மேடம், ரொம்ப அருமையான ஒரு களம் இது. தொடர்ந்து உங்களுடைய இது மாதிரியான ஆலோசனைகளையும் இது போன்ற சில வழிகாட்டு முறைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றோம். இந்த நேர்காணலுக்கு வந்து இந்த நேரத்தை சிறப்பித்ததற்கு நிலையத்தின் சார்பாக என்னுடைய அன்பும் நன்றிகளும். என்னுடைய அன்பும் நன்றிகளும் எனக்கு இந்த சந்தர்ப்பம் தந்ததற்கு, என்னுடைய இந்த விஷயங்களை எடுத்து செல்வதற்கு இது ஒரு கருவியாக அமைந்ததற்கு என்னுடைய மிக மிக நன்றியும் அன்பும்.
ரொம்ப அருமையான ஒரு காலம் இது. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக வாழ்வியல் மற்றும் மனநல நிபுணர் டாக்டர் ஃபஜிலா ஆசாத் அவர்கள் வந்தாங்க. கீழே நியூஸ் நான் மீடியாவுடைய இணைப்பின் வழியாக நான் மீடியாவினுடைய எஃப்எம் நான் எஃப்எம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கக்கூடிய நேயர்கள் இப்போ நிகழ்ச்சியை வானொலி வழியாக கேட்டுட்ருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க பல பேருக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை முழுமையாக இன்னொரு வாட்டி கேட்கணுமே ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய பாட்காஸ்டிங் தளத்தில் ஸ்பாட்டிஃபையில் எங்களுடைய நான் மீடியாவுடைய ஸ்பாட்டிஃபையில் நாங்கள் வந்து பதிவேற்றம் செஞ்சு வச்சுருக்கோம். அங்கே போய் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்கலாம். இது மட்டுமல்ல, இப்போ இந்த நிகழ்ச்சியை காணொலியாகவும் நம்மளுடைய யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம், அவங்களுடைய ஃபேஸ்புக், அவங்களுடைய ட்விட்டர் பகுதியினுடைய இணைப்பு சுட்டிகளை நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் அவங்களுக்கும் போய் சில சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்கும் அவங்ககிட்ட போய் கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கு பதில்களையும் கூட நீங்கள் பெற்று உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த அழகான அருமையான தருணத்திற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி மேடம். வளம் பெறட்டும் வாழ்க்கை. வாழ்வியல் மற்றும் மனநல நிபுணர் டாக்டர் ஃபஜிலா ஆசாத் அவர்களுடன்